இரவு நேரத்துல 13 வயது மகள தைலமர காட்டுக்குள்ள கூட்டு போய் தந்தை செய்த வினோதமான செயலை பத்தி தான் பார்க்க போறோம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை சேர்ந்தவர் தான் பன்னீர்செல்வம். இவருக்கு வயது 40 ஆகுது. இவர் ஒரு கட்டட தொழிலாளியா வேலை செஞ்சுட்டு வராரு. இந்த கொரோனா காலகட்டத்துல கடுமையான நிதி நெருக்கடியில இருந்திருக்காரு. இவருக்கு ஏற்கனவே 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க. பெண் பிள்ளைகள் மேல நாட்டம் இல்லாத இவரு தனக்கு ஆண் வாரிசுதான் வேணும்னு இன்னொரு குழந்தைக்கு முயற்சியும் செய்திருக்கிறாரு. எப்படியாவது குறுக்கு வழியில பணம் சம்பாரிச்சு பெரிய ஆளாகி பல கட்டிடங்களை கான்ட்ராக்ட் எடுத்து நிறைய வேலையாட்களை தனக்கு கீழே வேலைக்கு போட்டு வேலை வாங்கணுங்கிறதான் இவரது நெடுநாள் ஆசை. ஆனா இது எல்லாமே கனவாவே இருந்திருக்கு. இந்த நிலையில்தான் தன்னுடைய மனக்குமுறல்களை தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லி இருக்கிறாரு. இறை நம்பிக்கை அதிகமா இருக்கக்கூடிய அவரது நண்பர் இதற்கெல்லாம் ஒரு சரியான தீர்வு இருக்கிறதா பன்னீர்செல்வத்தை ஒரு பெண் மந்திரவாதி கிட்ட அழைச்சிட்டு போயிருக்காரு. பெண் மந்திரவாதி இவரை பார்த்துட்டு, உங்களுக்கு ஆண் வாரிசும் யாருக்குமே கிடைக்காத அபூர்வமான புயல் கிடைக்க நான் ஏற்பாடு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு இரவு நேரத்துல ஜாம பூஜை செய்யணும்னு அந்த பூஜையில 3 மகள்கள்ல வயதுக்கு வந்திருக்கக்கூடிய மகளை அந்த இரவு நேர ஜாம பூஜையில நரபலி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண்ணை பலி கொடுத்த அடுத்த மாதமே உங்களுக்கு ஆண் வாரிசு உண்டாயிரும். அந்த ஆண் வாரிசு பிறக்கும் போது உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத அபூர்வமான புயலும் கிடைக்கும். இதை கேட்டதுமே தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே இது மட்டுமே தீர்வுன்னு நினைச்ச பன்னீர்செல்வம் இந்த விஷயத்த தன்னுடைய மனைவிகிட்டையும் சொல்லியிருக்காரு. மனைவியின் சம்மதம் சொல்ல தனது 3 மகள்கள்ல தற்போது வயதுக்கு வந்திருக்கிற 13 வயது மகளை அழைச்சிட்டு போகலாம்னு முடிவு செஞ்சிருக்காரு. அந்த பொண்ணு ஜனவரி மாதம் தான் வயதுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு விழா கூட எடுத்திருக்காங்க. மே மாதம் 19 ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய தைலமர தோட்டத்துல ஜாம பூஜை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அந்த பூஜையில இரவு நேரத்துல தன்னுடைய மகளான சுமதிய அப்பா அழைச்சிட்டு போயிருக்காரு. அந்த தைல மரத்தையும் பூஜைகளும் பார்த்து பயந்து போன பொண்ணு, அப்பா இது என்ன, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணுகிட்ட, இந்த பூஜையில நீ கலந்துகிட்டேன்னா உனக்கு நல்ல படிப்பு வரும், நல்ல எதிர்காலம் வரும்னு ஆசை வார்த்தை காட்டி கூப்பிட்டு போயிருக்காரு. கண்ணை மூடிட்டு ஜாம பூஜை ஹோமத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற பொண்ண பின்பக்கமா தலையிலேயே அடிச்சு அப்பா கொண்டிருக்கிறாரு. மகள் ரத்த வெள்ளத்துல இருந்ததுக்கு அப்புறம் அந்த பிரேதத்தை எடுத்து பின் மந்திரவாதியும் இவரும் சேர்ந்து பல பூஜைகளை செய்திருக்கிறாங்க. இரவு பூஜையை பூரணமா முடிச்சுட்டு விடிஞ்சதுமே வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுல மனைவி கிட்ட நைட் நடந்த சம்பவத்தையும் சொல்லியிருக்காரு. மனைவி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய நடவடிக்கையை பார்த்து பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் சந்தேகப்பட்டு போலீஸ் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் பேர்ல விசாரிக்கும் போதுதான் பணத்திற்கும் ஆண் வாரிசுக்கும் ஆசைப்பட்டு தன்னுடைய பெற்ற மகளையே பலி கொடுத்த விஷயம் தெரிய வந்திருக்கு. பன்னீர்செல்வத்தையும் அவரது நண்பரையும் கைது செஞ்சிருக்காங்க. பெண்ணுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனை செய்து பார்க்கும் போது அந்த பெண்ணை பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு உட்படுத்தலைங்கிறது தெரிய வந்திருக்கு. பெண் மந்திரவாதி தலைமறைவா இருக்கிறதால அவங்கள தேடும் பணி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. முட்டாள்தனமா பணத்துக்கு ஆசைப்பட்டு பெற்ற மகளையே நரம்பலி கொடுத்த இந்த அப்பாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களது கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.